மொறுமொறுன்ட்டு கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு கால் கப்பு, ரவை ஒரு 2 டேபிள்ஸ்பூன், உப்பு அதுக்கு தேவையான அளவு, தயிர் ஒரு 2 ஸ்பூன், ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினா நல்லா ரோஸ்டாக வரும், ஒரு மொறுன்ட்டு வரும். கொஞ்சம் தண்ணி இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாட்டம், ரவா தோசை அளவுக்கு தண்ணியாட்டம் கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். தேங்காய் சட்னியை இப்படி அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஒரு 1/2 மூடி போட்டுக்கலாம். நிலக்கடல 1 டேபிள்ஸ்பூனு, பொட்டுக்கடல 1 டேபிள்ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு சின்ன துண்டு, புளி ஒரு சின்ன பீஸு, சும்மா கொஞ்சம் மட்டும் புளி போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இந்த சட்னியை தாளிச்சுக்கலாம். உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு துண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்காய் சட்னியை இப்படி அரைச்சி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை தோசை இவ்வளோ தண்ணியாக இருந்தால் தான் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். கோதுமை தோசை நல்லா ரோஸ்ட்டாக நல்லா இதாக வந்திருக்கு, அதுக்கு இந்த சட்னி நல்லா மேட்சாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்க நல்லா ரோஸ்டாக இருக்குது தோசை. தோசைக்கு தேங்காய் சட்னியும் இந்த மாங்காய் தக்கும் நல்லா மேட்சாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.